வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனலில் தமிழ் செய்யுள் பகுதியில் 10ஆம் வகுப்பில் உள்ள சிலப்பதிகாரத்திற்கு அடுத்தபடியாக இருக்க தமிழ் வளர்ச்சி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த தமிழ் வளர்ச்சியில் தமிழ் வளர்ச்சி கவிதையை யார் ஏற்றினான்னா பாரதிதாசன். பாரதிதாசனை பற்றி இந்த கவிதையில் ஆசிரியர் குறிப்பாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த தமிழ் வளர்ச்சியில் உள்ள முக்கியமான வரிகள் என்னென்னு பார்க்கலாம். பாரதியார் பாரதிதாசன் எழுதின கவிதையில் உள்ள வரிகள்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். அதில் இந்த கவிதை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோம். பாரதிதாசனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். பாவேந்தர் பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் வந்து 1891 ஏப்ரல் 29 புதுவையில் பிறந்தார், புதுச்சேரியில். தந்தை பேர் வந்து கனகசபை, தாய் லக்ஷ்மி அம்மையார். தந்தை பெயர் வந்து கனகசபை, தாய் லக்ஷ்மி அம்மையார். பாரதியாரோட அம்மா பேரும் வந்து லக்ஷ்மி தான், லக்ஷ்மி தான். பாரதிதாசனோட அம்மா பேரும் லக்ஷ்மி தான், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த வருஷம்தான் முக்கியம். நாளை விட வருஷம்தான் ரொம்ப முக்கியம். இந்த பாரதிதாசன் பிறந்த வருடத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நவரத்தினம். நவரத்தினம்னா 9. அந்த 9 ஒன்று தான், நவரத்தினத்தில் ஒருத்தர் தான் இந்த சுப்ரத்தினம். நவரத்தினத்தில் ஒருத்தர் தான் இந்த சுப்ரத்தினம். அப்போ நவரத்தினம் 9, ஒருத்தர் தான் அப்படிங்கிறது ஒன்றை குறிக்கும். அப்போ 9-1 1991 பிறந்திருக்க முடியாது, அதனால 1891 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1891 இந்த சுப்ரத்தினம் பிறந்தார். தந்தை கனகசபை, தாய் லக்ஷ்மி. இவர் பிறந்த ஊர் வந்து புதுவை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சபையில் லக்ஷ்மி புதுசாக தந்த ரத்தினம் தான் இந்த பாரதிதாசன். சபையில் கனகசபை, லக்ஷ்மி தாய் லக்ஷ்மி, புதுசாக புதுவை தந்த ரத்தினம் சுப்ரத்தினம் தான் பாரதிதாசன். இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சபையில் லக்ஷ்மி புதுசாக தந்த ரத்தினம் தான் பாரதிதாசன். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, தந்தை வந்து கனகசபை, தாய் லக்ஷ்மி, அவர் பிறந்தது புதுவை, அவரோட இயற்பெயர் சுப்ரத்தினம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். அவர் பிறந்த வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாரதியின் மேல் கொண்ட பற்றால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவர் தன்னோட பேரை பாரதிதாசன், சுப்ரத்தினம்ங்கிற பேரை பாரதிதாசன் அப்படின்னு பெயர் மாற்றிக்க காரணம் என்ன, இவர் வந்து பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக இவர் பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். இவர்களோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாவேந்தர் புரட்சி கவிஞர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவேந்தர் பாரதிதாசன் அழைப்போமா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், புரட்சி கவிஞரா அப்படின்னு டவுட் வந்ததுன்னா, பாரதியாரா பாரதிதாசனா அந்த மாதிரி டவுட் வந்ததுன்னா உடனே சேர்த்து சொல்லி பாருங்க. கண்டிப்பாக இது நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸில் படித்தது கண்டிப்பாக ஞாபகம் வரும். தனியாக புரட்சி கவிஞர் யாருன்னு கேட்டால் டக்குன்னு ஞாபகம் வரது கூட கஷ்டமாக இருக்கும். ஆனால் புரட்சி கவிஞரோட சேர்த்து புரட்சி கவிஞர் பாரதியாரா, புரட்சி கவிஞர் பாரதிதாசனா சொல்லி பாருங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். சேர்த்து சொல்லி பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதியாரோட சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாகவி பாரதியார்னு அழைப்போம், தேசிய கவி பாரதியார், விடுதலை கவி பாரதியார். இந்த மூணு பேரும் அவரை குறிக்கும். இவருக்கு வந்து பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், இப்படிதான் இவர் அழைக்கப்படுறார். இவரோட சிறப்பு பெயர்கள் அது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன், இதுல எல்லாம் தப்பு பண்ணிடாதீங்க. அடுத்து இவர் இயற்றிய நூல்களில் சில இவரோட படைப்புகளில் சிலதை கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறத நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு முதலியன இவருடைய படைப்புகள். இந்த 6th 12th வரைக்கும் பாரதியார் பற்றி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பாரதிதாசன் பற்றி என்ன குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க, அதே போல் ஒவ்வொரு பாடல் ஆசிரியர்களை பற்றி 6th 12th வரைக்கும் என்ன குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதில் நல்லா தெளிவாக இருக்கணும், அதில் எதை கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அப்புறம் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வெளியில் போய் படிக்கிறதெல்லாம், நீங்கள் ஆல்ரெடி குரூப் 4 விஏஓ எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முழுக்க முழுக்க வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. குரூப் 2 அந்த லெவல் போகும்போது தான், குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்
போஸ்டிங்கெல்லாம் போனீங்கன்னா தான் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய வெளியிலேருந்து படிக்கிற மாதிரி வரும். அதனால வந்துட்டு ஆனால் அதுக்குமே வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸ்கூல் புக்ஸை படித்து முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்து வெளியில் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணுமே தவிர, இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்கிறதுக்கு திணற மாதிரியெல்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அப்புறமேலுக்கு மற்ற எக்ஸ்ட்ராவாக உள்ள மெட்டீரியல்ஸ்லாம் படிக்கலாம். அதனால் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து என்னென்னங்கிறத தொகுத்து, அதாவது ஒவ்வொரு ஆசிரியரை பற்றியும் நான் தொகுத்து தனி வீடியோவாக போடுறேன். அப்படி போடும்போது அந்த புக்ஸுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ படிச்சுக்கோங்க, குடும்ப விளக்கு, இரண்ட வீடு, தமிழியக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு இவருடைய படைப்புகள். அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பரம்பரை என்றோர் கவிஞர் பரம்பரை அவர் காலத்தில் உருவானது. இவர் வந்து பாரதியார் மேல் கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் பேரை மாற்றிக்கிட்டார். அதே போல் பாரதிதாசன் பரம்பரை யார் யார்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் மேலே யாரெல்லாம் பற்று கொண்டாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நான் வந்து பாரதிதாசனோட பிள்ளைகள், அதாவது அவரோட பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக தன்னோட பேரை மாத்திக்கிட்டவங்கலாம் இருக்காங்க. அதனால அவரோட காலத்துல அவர் மேல கொண்ட பாரதிதாசன் மேல கொண்ட பற்றின் காரணமா சில பேர் உருவானாங்க, அவங்களையெல்லாம் பாரதிதாசன் பரம்பரைன்னு சொல்லுவாங்க. சுரதாங்கிற பேரே வந்து பாரதிதாசன் மேல கொண்ட பற்றின் காரணமா மாத்திக்கிட்டதுதான். சுப்புரத்தின தாசன் அப்படிங்கிறத சுருக்கிதான் சுரதா. ரத்தினத்துக்குள்ள ர, தாசனுக்குள்ள தா, அதான் சுரதா. அந்த மாதிரி பாரதிதாசன் மேலே கொன்ற பற்றின் காரணமாக சில பேர் தன்னோட அவரோட வழியில் வந்தவங்களை பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட தமிழக அரசு இவருக்காக என்ன பண்ணியிருக்குன்னா, பாவேந்தர் படைப்புகளை, இவருடைய படைப்புகளையெல்லாம் நாட்டுடைமையாக ஆக்கிடுச்சு. அடுத்த ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு வந்து பாவேந்தர் விருது வழங்கப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு என்ன விருது வழங்கப்படுது, பாவேந்தர். பாடினா பாடல், வேந்தர்னா அரசர், பாட்டுக்குரிய அரசர்கள்னு விருது வழங்குறாங்க நல்ல கவிஞர்களை அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. பாவேந்தர் விருது வழங்கி வர்றாங்க. திருச்சிராப்பள்ளியில் வந்து பாரதிதாசன் பேரில் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே தெரியும், அது எங்கே இருக்குன்னா திருச்சியில், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு தான் இதில் ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் குறிப்பு எல்லாத்தையும் இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. டென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவேந்தர் பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம், இவர் ஒரு ரத்தின மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பிறந்த வருஷம் 1891, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நவரத்தினத்தில் ஒருத்தர் தான் இவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா பேர், அவங்க அப்பா பேர் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சபையில் லக்ஷ்மி தந்த புதுசாக தந்த ரத்தினம் தான் இந்த பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கனகசபை, லக்ஷ்மி, பாரதியாரோட அம்மா பேரும் லக்ஷ்மி தான். அடுத்து வந்து இவர் பேரில் ஒரு பரம்பரை இருக்குது, பாரதிதாசன் பரம்பரைன்னே ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பாரதியார் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தான் பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. இவர் இயற்றிய சில படைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளவு தான் ஆசிரியர் குறிப்பு. இதில் உள்ளது எல்லாமே இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ பாடல் பார்ப்போம். தமிழ் வளர்ச்சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். எளிமையான நடையில் தமிழ் நூல்கள்லாம் எழுதிடணும், ரொம்ப புரியாத மாதிரி கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இலக்கண நூல்கள் வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக எழுதிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இலக்கண நூல்கள் வந்து தமிழில் ரொம்பவே கம்மி, அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, இலக்கண நூல்கள் வந்து புதிதாக இயற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உலகத்தில் நிறைய புதுசு புதுசான விஷயங்கள்லாம் வருது, அந்த ஒன்று ஒன்றுக்கும் வந்து பெயர்கள் வந்து தமிழ்லையே வரணும், ஒன்று ஒன்றுக்கும் வந்து அதோட ஆங்கில பெயரையோ மற்றதையோ யூஸ் பண்ணாமல் நம்மளோட தமிழ் பெயர்களை புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள படங்கள், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன, வெறும் அதுக்கு தமிழாக்க மட்டும் செஞ்சு தமிழ் பெயர் கொடுக்காம அதோட படத்தை போட்டு அதை பற்றின அதோட தமிழ் பெயர் போட்டு அந்த மாதிரி சுவடியெல்லாம் வரணும், சுவடினா நூலெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி செஞ்சு செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னா,
முற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுந்தமிழ்னு ஒன்று இருந்தது. அதாவது படித்தவங்களுக்கே வந்து தமிழ் நல்லா கற்றவங்களுக்கே வந்து அந்த தமிழை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தான் வந்து கொடுந்தமிழ்னு சொன்னாங்க. இப்போ உள்ள தமிழ் வந்து செந்தமிழ், அதாவது படித்தவர்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. செந்தமிழ் கொஞ்சம் எளிமையாக, கொடுந்தமிழை விட எளிமையாக இருக்கும். செழுந்தமிழ் அப்படின்னா எல்லாருக்கும் புரிகிற வண்ணம் இருக்கிறது தான் செழுந்தமிழ் அப்படின்னு குறிப்பிடுறாரு. செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல புதுசு புதுசா வந்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் தமிழ் பெயர் வரணும். அந்த தமிழ் பெயரை வந்து படங்களோட நூல்கள் வரணும். அந்த தமிழ் பெயர் கொடுத்து அதோட படத்தை கொடுத்து புதுசு புதுசா நூல்கள் வரணும். நூல்கள் வந்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். எளிமைனா இங்க வந்து வறுமையை குறிக்குது. வறுமையால ஒரு தமிழன் வந்து படிக்க வழி இல்லை அப்படின்னு சொன்னானா இங்க உள்ள எல்லாரும் நாணிட வேண்டும். நாணிடனா வெட்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. வறுமையினால ஒரு மனுஷனுக்கு படிக்க முடியலைன்னா இங்க உள்ள எல்லாரும் வெட்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல உள்ள எல்லா லைன்ஸுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். இம்பார்ட்டன்ட் லைனும் கூட, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்க உள்ள எல்லோரும் நாணிடவும் வேண்டும் அப்படி அந்த லைனை கொடுத்து யாருடைய வரிகள்னு கேட்கலாம், பாரதிதாசன். அடுத்து பார்த்தீங்கன்னா, எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும், இலக்கண நூல்கள் புதிது புதிதாக இயற்ற வேண்டும்னு சொன்னவர் பாரதிதாசன். முக்கியமான லைன், செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும்னு சொன்னவர் யாரு, பாரதிதாசன். அந்த லைன் ரொம்ப முக்கியம், செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இதுல உள்ளதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, வேண்டும் வேண்டும்னு வந்தா பாரதிதாசன். அந்த ஓரளவு நீங்க எப்போ படிச்சீங்கன்னாலும் பாடலை ஒரு தடவை, எப்பவும் சொல்ற மாதிரி தான், பாடலை ஒரு தடவை மனப்பாடம் பண்ண தேவையில்ல, ஒரு தடவை படிச்சுட்டு போங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வரும். படிக்கும்போது ஈஸி, ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது தான் தமிழ் செய்யுள வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக படிச்சுட்டு இருக்கும்போது அது ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. வேண்டும் வேண்டும்னா பாரதிதாசன், பாரதியாரா பாரதிதாசன், இதுதான் குழப்பம். அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, வேணும் வேணும்னு சொல்றது தாத்தா, பாரதிதாசன் தாசன் தாள, பாரதி யார் இல்லை, குடு குடுன்னு கேட்டவர் தான்னு வரணும், தா பாரதி தாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூல்கள், உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூல்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும். சலசலன எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும் அப்படிங்கிறாரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா துறைகளுமே, எல்லா துறைகளில் எல்லா விஷயங்களுமே யாரோட தயமும் இல்லாமல் நம்மோட மொழியிலேயே நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நூல்கள் பல எழுதணும், எழுதி எல்லா இடத்துக்கும் பாய்ச்சணும், எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு ஏதோ ஒரு துறையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லாங்குவேஜில் இல்லாத இன்னொரு மொழியில தான் கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா துறைகள் பத்தியும் எல்லா விஷயங்களை பத்தியும் யாரோட தயவும் இல்லாமல் ஊரறியிற தமிழ், அதாவது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கான தமிழ்ல நிறைய நூல்கள் எழுதி எல்லா இடத்துலையும் பாய்ச்சிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, தமிழொலியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். இது இம்பார்ட்டன்ட். தமிழொலியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். தமிழை வந்து இந்த மதம் அந்த மதம் அப்படின்னு சொல்லி எந்த எந்த மதத்திலையும் சேர்க்காம தமிழை வந்து மதங்களில் சாய்க்காம இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும், எல்லா இடத்துலையும் இலவச நூல்கழகம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறைகளை களைந்தோம் இல்லை, தகத்த காய தமிழை தாபிப்போம் வாரியர். இது ரொம்ப இவர் இந்த மாதிரி சொல்றதுக்கு கொஞ்சம் தைரியமே வேணும்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட தமிழ் தான் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி அதோட உயர்வை மட்டுமே சொல்லி அதில் உள்ள சிறப்புகளை மட்டுமே சொல்லி சொல்லி நம்ம வந்து தலைமுறைகள் பழத்தை கழிச்சிட்டோம், அதில் உள்ள குறைகளை கழிச்சோமா அப்படின்னு பார்த்தா அது இல்லை, அதை வந்து நாம் கண்டுக்கிறதே இல்லை. அதை இல்லாமல் நம்மளோட குறைகளை எல்லாம் கழிச்சிட்டு நம்மளோட தமிழை வந்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு பாரதிதாசன். இதில் பார்த்தீங்கன்னா,
தாபிப்போம் அப்படின்னா நிலை நிறுத்துவோம், இது இம்பார்ட்டன்ட் சொற்பொருள். அதே போல தகத்த காய, இது முக்கியமான வார்த்தை, இது வித்தியாசமா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒளி மிகுந்த அப்படிங்கிறது பொருள், ஒளி மிகுந்த தமிழ் அப்படிங்கிறது பொருள். அதனால வந்து இது ரெண்டையும் இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. இதுல வந்து வேண்டும் வேண்டும்னா பாரதிதாசன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் அப்படின்னு சொல்றவர் வந்து பாரதிதாசன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் இந்த பாடல். இந்த பாடல்ல உள்ளது வந்து முக்கியமான வரிகள்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த பாடல்ல முக்கியமான வரிகள்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும்னு சொன்னவர் பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதித்து புதிதாக ஏற்றுதலும் வேண்டும்னு சொன்னவர் பாரதிதாசன். இதுல வேண்டும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் தாத்தான்னு கேட்டவர் பாரதி தாசன். தாவில இருக்கும் பாரதி யார் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது ரெண்டுத்துலதான் கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா படிச்சிருக்கோம் உங்களுக்கு, அதனால பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல சொற்பொருள் பார்ப்போம். பாடலுக்கு கீழே பொருள் கொடுத்துருக்காங்க, அந்த பொருள் இப்போதான் பார்த்தோம். ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனியாக தேவையானவங்க அதை படிச்சுக்கோங்க, அது அப்படியே தான் இருக்கும். அடுத்து வந்து சொற்பொருள் பார்த்தீங்கன்னா தெளிவுறுத்தும் அப்படின்னா விளக்கமாக காட்டும், சுவடினா நூல், எளிமைனா வறுமை, நானிடவும்னா விற்கப்படவும், உலகியலின் அடங்களுக்கும்னா வாழ்வியல் முழுமைக்கும், தகத்த காயனா ஒளி மிகுந்த அப்படிங்கிற பொருள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாய்க்காமை அப்படின்னா அழிக்காமை, நூற்கழகங்கள்னா நூலகங்கள், கலைந்தோம்னா நீக்கினோம், தாவிப்போம்னா நிலை நிறுத்துவோம். இதை பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சொற்பொருள் வந்து நான் எப்படி படிக்கணும்னு ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு சொல்லியிருக்கேன், புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஒன் டைம் சொல்லிக்கிறேன். சொற்பொருளை வந்து 6th-10th வரைக்கும் உள்ள சொற்பொருள் மொத்தத்தையும் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு பாடலுக்கும் தனியாக படிக்காதீங்க, கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. சொற்பொருள் அதிகமான க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க, அதனால் நல்லா ஃபுல்லாக எழுதிட்டு அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். டெய்லி ஒரு 2 times வந்து கையை வச்சு மறைச்சிட்டு ஃபஸ்ட்டு டெய்லி ஒரு 30 days வந்து பார்த்தே படிங்க. அதுக்கப்புறம் வந்து கையை வச்சு மறைச்சிட்டு சொல்லி பாருங்கள், எதெல்லாம் தெரிலையோ அதை மட்டும் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு படிங்க. அப்படி படிக்கும்போது கண்டிப்பாக ரிப்பீட்டடாக படிக்கும்போது ஞாபகம் இருக்கும். சொற்பொருள் இலக்கண குறிப்பெல்லாம் எப்படி படிக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ சொற்பொருள் வந்து தெரியாதவங்க ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். அதே மாதிரி இலக்கண குறிப்புக்கும் தனியாக ஒரு வீடியோ நடத்தியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக புரியும். ஒவ்வொரு பாடலுக்கும் நான் தனித்தனியாக இலக்கண குறிப்பு நடத்தலை, ஆல்ரெடி உள்ள வீடியோவை பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்பு வந்து புதிது புதிது சொல்லி சொல்லி அடுக்கு தொடர்கள், புதிது புதிது 2 தடவை வந்தால் அடுக்கு தொடர்கள், செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கிறதுனால பண்பு தொகை சலசல இரட்டை கிளவி, புதிது புதிதுங்கிறது 2 தடவை வந்திருக்கு, அதே போல் சலசலமும் 2 தடவை வந்திருக்கு, இது ஏன் அடுக்கு தொடர் இது ஏன் இரட்டை கிளவி அப்படிங்கிறது ஈஸி தான். என்னென்னா ரெண்டு வார்த்தையை தனியாக பிரிங்க, புதிது அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் தரும், பொருள் தந்தால் அடுக்கு தொடர், சலசல சலங்கிறது மட்டும் தனியாக வந்தால் பொருள் தராது, அப்போ அது இரட்டை கிளவி. இதை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா இலக்கண குறிப்பு வீடியோவை பாருங்கள், அதில் ஃபுல்லாக தெளிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 6th-10th வரைக்கும் 12th வரைக்குமே உள்ள இம்பார்ட்டன்ட் இலக்கண குறிப்பு எல்லாமே நடத்தியிருப்பேன். அடுத்து பிரித்தெழுதுகமும் அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். பிரித்தெழுதுக சொற்பொருள் இலக்கண குறிப்பு எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோ இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெளி உலகில் அப்படின்னா வெளி கூட்டல் உலகில், செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், ஊர் அறியும் ஊர் கூட்டல் அறியும், எவ்விடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எப்படி பிரியும், ஏ கூட்டல் இடம்னு பிரியும் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் இந்த தமிழ் வளர்ச்சியில் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன்.